அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஓமப்பொடி செய்ய போறோம். ஓமப்பொடி செய்யறதுக்கு வந்து ஒரு கால் கிலோ வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். கால் கிலோ கடலை மாவுக்கு அதே கப்ல ஒரு அரை கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்க, காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு, கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூனு, இது எல்லாத்தையும் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இதை வந்து கை போட்டு நல்லா ஒன்று போல் பிசைஞ்சிக்கலாம். கட்டிகளாக இருக்கக்கூடாது மாவு. பாருங்க, மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவில் நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓம ஊற வச்சுருக்கேன். அந்த ஓம தண்ணியை லைட்டாக வடிகட்டிக்கலாம். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு நல்லா வந்து முறுக்கு மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த இடியாப்பம் பிழிகிற குழா இருக்குது அதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இடியாப்பம் பிழியும் போது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மாவு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருக்கு, சூடாக இருக்கு. பாருங்க, இது வந்து போட்டு 1 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓமப்பொடி. பாருங்க, எல்லாம் ஓம்பொடியும் பொரிச்சிடும். கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக ரொம்ப சூப்பராக ஓம்பொடி ரெடி பண்ணிட்டோம். இதேமாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.